Welcome everyone, in the video, diabetes mellitus and diabetic ketoacidosis பத்தி short and simple method explain பண்ணிருக்கேன், வாங்க பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்டோட சிம்பிளா ஃபார்ம் தான் குளுக்கோஸ். குளுக்கோஸ் அண்ட் சுகர் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். இப்போ நம்ம ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஏடிபி. அந்த ஏடிபி எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா குளுக்கோஸ். குளுக்கோஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஏடிபி. நம்ம பாடியில் இருக்க சில சப்ஸ்டன்ஸோட வேல்யூஸ் ஒரு குறிப்பிட்ட சில லெவலுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அது கீழேயும் வரக்கூடாது. அதே மாதிரி தான் குளுக்கோஸ். குளுக்கோஸோட நார்மல் ஃபாஸ்டிங் லெவல் வந்து 65 to 110 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். ரேண்டம் பிளட் சுகர் லெவல் வந்து 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர். இந்த 110 அண்ட் 140 அபவ் போச்சுன்னா தான் அது வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வழிவகுக்கும். நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் இன்சுலின் அண்ட் குளுக்கோகன். இன்சுலின் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது ஆஃப்டர் அ மீல், அது செக்ரீட் ஆகும். குளுக்கோகன் வந்து நம்ம ஃபாஸ்டிங், அதாவது சாப்பிடாமல் இருக்கிறத போது குளுக்கோகன் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா செக்ரீட் பண்ணுற ஹார்மோன் வந்து இன்சுலின். அந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸை செல்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஏடிபி ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜுக்கு ஹெல்ப் பண்ணும். குளுக்கோகன் வந்து ஃபாஸ்டிங் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கிளைக்கோஜினோலைசிஸ் அண்ட் குளுக்கோனியோஜெனிசிஸ் மூலமாக குளுக்கோஸ் லெவலை பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் எப்போவுமே ஒரு நார்மல் ரேஞ்ச்லேயே இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்சுலின் ஒரு ஹார்மோன். அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரு செல் மெம்பரின் ரிசெப்டர் கூட போய் அட்டாச் ஆகி இன்ட்ராசெல்லுலர் மெசஞ்சர்ஸ் மூலமாக செல்லுலர் மெட்டபாலிசமை மெயின்டைன் பண்ணும். அதாவது கிளைக்கோலைசிஸ் அண்ட் கிளைக்கோஜெனிசிஸை மெயின்டைன் பண்ணும். இப்போது பீட்டா செல்ஸ் ஆஃப் பேன்க்ரியாஸில் இன்சுலின் இல்லை, அதாவது இன்சுலின் டிஃபிஷியன்ட் ஆயிடுச்சு. ஆரல்ஸ் இந்த இன்சுலின் போய் அதோட செல் மெம்பரின் ரிசெப்டர்ஸ் கூட போய் அட்டாச் ஆக முடியல, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு. இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஆனால் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சுன்னா தட் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 1 அண்ட் டைப் 2 ரெண்டு டைப் இருக்குது. ஸோ டைப் 1 வந்து குழந்தைகளுக்கு வருது, இவங்களுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. டைப் 2 வந்து 40 அண்ட் அபவுக்கு வருது, இவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். டயபெட்டிஸ் மெலிட்டஸில் பிளட் குளுக்கோஸ் லெவல் கான்ஸ்டண்ட்டாக அதிகமாக இருக்கும். இது வந்து ஹைப்பர்கிளைசீமியா. மேலும் பாலியூரியா, அதாவது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், பாலிடிப்ஸியா, ஃப்ரீக்வெண்ட் தர்ஸ்ட், வெயிட் லாஸ் அண்ட் வீக்னஸ்னால டயபெட்டிக்ஸ் சஃபர் ஆவாங்க. எதனால டயபெட்டிக்ஸ்க்கு இந்த சிம்டம்ஸ் வருதுன்னு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் டிஃபிஷியன்ட்னால வருது. ஸோ நம்ம சிந்தட்டிக் இன்சுலின் கொடுத்து டைப் 1-ஐ ட்ரீட் பண்ணலாம். டைப் 2 வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. ஸோ எக்ஸசைஸ், ஓரல் டயபெட்டிக் ட்ரக்ஸ், கண்ட்ரோல் டயட், அதனால தான் நம்ம டைப் 2 டயபெட்டிக்ஸை ட்ரீட் பண்ண முடியும். டயபெட்டிஸ் மெலிட்டஸை ட்ரீட் பண்ணலைன்னா நமக்கு வர கண்டிஷன் டயபெட்டிக் கீட்டோவேசிடோசிஸ். அது ஒன்றும் இல்லை, கீட்டோன் லெவல் இந்த பிளட் வந்து அதிகமாகும், விச் காசஸ் அசிடோசிஸ். இதனால கீட்டோன் லெவல்ஸ் அதிகமாகுது. நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் அதோட வேலையை பண்ண அதுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் ஏடிபி. ஏடிபி குளுக்கோஸ்லேருந்து வரும், ஆனால் இன்சுலின் டிஃபிஷியன்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ்னால குளுக்கோஸை செல்ஸ்னால அப்டேக் பண்ண முடியாது. அதனால செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபேட்டை சப்ஸ்ட்ரேட்டாக வச்சு ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது ஃபேட்டை சப்ஸ்ட்ரேட்டாக வச்சு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறனால நம்ம பாடியில் இருக்க கீட்டோன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறது நல்லதில்லை, பிகாஸ் கீட்டோன்ஸ் ஆர் அசிடிக். இந்த மாதிரி பிளட் கீட்டோன் லெவல் அதிகமாகிறத பார்த்துட்டு நம்ம பாடி இந்த கீட்டோன்ஸை எக்ஸ்க்ரீட் பண்ண கீட்டோன்ஸ் அண்ட் சோடியமை கான்ஜுகேட் பண்ணி சோடியம் கீட்டோ அசிடேட் சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோடியம் எங்கே இருக்கோ அங்கே தான் வாட்டரும் வித்ட்ரா ஆகும். ஸோ சோடியம் கூட வாட்டரும் சேர்ந்து யூரினில் போயிடும். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகும் நமக்கு. இந்த டீஹைட்ரேஷன், அசிடோசிஸ் எல்லாமே சேர்ந்தது தான் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். நான் முதலேயே சொன்ன மாதிரி தாங்க, பிளட் குளுக்கோஸ் எப்போவுமே ஒரு நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கணும். அதிகமாக போச்சுன்னா டயபெட்டிஸ், கம்மியாச்சுன்னா ஹைப்போகிளைசீமியா. 40 கீழெலாம் போச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். மறுபடியும் டயபெட்டிக்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு டெவலப் ஹைப்போகிளைசீமியா, பிகாஸ் அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஆனால் போட்டுட்டு சாப்பிட மறந்துட்டாங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ எப்போவுமே இன்சுலின் போடுற பேஷண்ட்ஸ் வந்து சாக்லேட் வச்சுக்கிறது நல்லது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.